ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் குளோர் சேனல். நாம் இன்றைக்கி இது வீடு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் ஏசிடி, அதான் பார்க்க போகிறோம். கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் அண்டு கண்டினியூஸ் டெலிவரி ஆர் டிப்ளாய்மெண்ட் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க போகலாம். நார்மலாக ஒரு ரெபாசிட்டி, அதாவது உங்களுடைய கோடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டப் மாதிரி ஒரு ரிமோட் ரெபாசிட்டி வந்துட்டு இப்போ மெயின்டைன் பண்ணுவாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய லோக்கலில் வந்துட்டு ரெபாசிட்டியோட அது அந்த லோக்கல் ரெபாசிட்டியை வந்து நான் இது ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் மல்டிபிள் பிரான்ச் இருக்கும். பிரான்ச் மீன்ஸ் ஒரு செட் ஆஃப் கோடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச் சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய பிரான்ச் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஒன் மோர் காப்பி, அதாவது டெவ்னு ஒன்று வச்சிருப்பாங்க, கியூஏ, யூஏடி, ஸ்டேஜிங், இந்த மாதிரி நிறைய வந்து மாஸ்டர் இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு என்வாரன்மெண்ட்ல எல்லாம் எல்லாமே வந்து ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே கமிட் பண்ணி ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ரிக்வஸ்ட் கொடுப்பாங்க. அதை வந்துட்டு ஒரு சீனியர் டெவலப்பர் அக்செப்ட் பண்ணி தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட் ரெபாசிட்டியில வந்துட்டு அதை வந்துட்டு மெர்ஜ் பண்ணுவாங்க. சரிங்களா, அப்படி மெர்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிமோட் ரெபாசிட்டி சென்ட்ரலைஸாக வந்துட்டு ரிமோட்ல இருக்கும். உங்களுக்கு வந்து லோக்கல்லையோ இல்லைன்னா க்ளவுட்லேயோ வந்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் மெர்ஜ் ரிக்வஸ்ட் முடிச்ச உடனே அந்த கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெங்கின்ஸ் ஆர் டீம் சிடி, இந்த மாதிரி நிறைய வந்துட்டு கண்டினியூ சிஏசிடிக்கான டூல் இருக்கு. மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜெங்கின்ஸ் தான். அந்த ஜெங்கின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24/7 அவங்களுடைய இது ரன் ஆகிட்டு இருக்கும் அவங்களுடைய ஆஃபீஸில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடு போகும்போது பார்த்தீங்கன்னா தென் வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு யூனிட் டெஸ்ட் வந்து அங்கேயே பண்ணிடுவாங்க. சோனார் கியூப் மாதிரியான டூல் இன்டெகிரேட் பண்ணி டெஸ்டிங்கும் தனியாக வந்து மேனுவல் பண்ணுறதில்ல. அதுலேயே அவங்க என்ன மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் செட் பண்ணுறாங்களோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டடாக டெஸ்டிங் நடக்கும். ஒன்ஸ் அந்த டெஸ்டிங் முடிஞ்ச பிறகு தான் டிப்ளாய்மெண்ட்டுக்கே உங்களுக்கு வந்து போகும். அப்போ என்னென்னா, நம்ம தனியாக ஒரு இதில் ஃபர்ஸ்ட் டிப்ளாய்மெண்ட் பண்ணி அதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி திரும்பவும் அந்த கூட வந்து யூஏடிக்கு இந்த மாதிரி மேனுவலாக ஒவ்வொரு என்வாயர்மெண்ட்டுக்காக மூவ் பண்ணுறதுக்கு பதிலாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெங்கின்ஸோட இன்டெகிரேட் பண்ணியிருப்பாங்க. ஜெங்கின்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாகவே பிஃபோர், அதாவது மேனுவல் டெஸ்டிங்கே கிடையாது, ஆட்டோமேட்டடாகவே சோனார் கியூப்ல உங்களுக்கு வந்துட்டு டெஸ்டிங் நடந்துடும். உங்களுக்கு வந்துட்டு டெஸ்டிங் முடிஞ்சிட்டு எவ்ரி திங்ஸ் ஃபைன், உங்கள் கோடில் எந்த பக்கம் எதுவுமே இல்லை அப்படின்னா மட்டும், எந்த விதமாக நீங்களே அதில் செட் பண்ணியிருப்பீங்க அந்த ரூல்ஸ் எல்லாம், அதெல்லாம் இல்லை அப்படின்னா மட்டும்தான் டிப்ளாய்மெண்ட்டுக்கு வரும். அப்படி டிப்ளாய்மெண்ட்டுக்கு வரும்போது போகிற பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் டிப்ளாய் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அதில் போய் டெஸ்ட் பண்ணும், தென் ப்ரொடக்ஷன் டிப்ளை பண்ணி டெஸ்ட் பண்ணும். சரிங்களா, இந்த மாதிரி இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சிபிள் மூலிமா உங்களுக்கு பண்ணும். ஆன்சிபிள் மாதிரி கான்ஃபிகேஷன் இன்டெகிரேஷன் டூல், அது ஆன்சிபிள் அது செஃப் ஆர் பப்பட் இந்த மாதிரி அந்த டூல் வச்சு பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் இன்ஸ்டன்ஸ் இருக்கு, கான்ஃபிக் இன்ஸ்டன்ஸ் இருக்கு, டிப்ளை கோட் அப்படின்னு. ஆனால் எவ்ரி டைம் வந்து இன்ஸ்டன்ஸ் இப்படி கிரியேட் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை உங்களுடைய இன்ஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னா அந்த என்வாரன்மெண்ட்லேருந்து இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி இது பண்ணுற மாதிரி இருக்கும், கான்ஃபிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா கோடை மட்டும் டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட ஒரு 500 சர்வர், 1000 சர்வர் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஆன்சிபிள் பிளே புக் எழுதி இந்த ஆன்சிபிள் பிளே புக் தான் போய் உங்களுக்கு வந்து டிப்ளாய்மெண்ட் வந்து பண்ணும். சரிங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பண்ணுவாங்க. இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்டகிரேஷன் டெஸ்ட் வந்து அக்செப்டன்ட் டெஸ்ட் வந்து நடக்கும். இந்த ஒவ்வொரு என்வாரன்மெண்ட்டு மாதிரி யூஏடி இந்த மாதிரி ஸ்டேஜிங்லாம் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அக்செப்டன்ட் டெஸ்ட், அதாவது ஒவ்வொரு என்வாரன்மெண்ட்லேயும் ஜெங்கின்ஸே வந்து ஆட்டோமேட்டடாக டெஸ்டிங் முடிச்ச உடனே பில்டு வந்து மூவ் பண்ணிடும். பில்டை மூவ் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு நீங்கள் என்ன அப்ரூவல் அக்செப்ட் பண்ணிக்கணும், யாராவது ஒருத்தர் வந்துட்டு அக்செப்ட் பண்ணுவாங்க. ஃபைனலாக ப்ரொடக்ஷன் வரைக்கும் சொல்ல முடியாது, யூஏடி ஸ்டேஜிங் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் ப்ராசஸ் இருக்கும் நிறைய கம்பெனியில். ஃபைனலாக ப்ரொடக்ஷனுக்கு வந்து டிப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல சில கம்பெனியில் மட்டும்தான் ஆட்டோமேட் பண்ணியிருப்பாங்க, ஒரு அக்செப்டன்ஸ் கொடுத்து இல்லைன்னா மேனுவலாக வந்துட்டு அப்ரூவல் கொடுக்குற மாதிரி அந்த இடத்துல வச்சிருப்பாங்க. அதாவது மேனுவல் ப்ராசஸ் அந்த இடத்துல இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி வச்சிருப்பாங்க, ஒன்லி ஃபார் ப்ரொடக்ஷன் மட்டும். அதர் தென் மற்ற என்வாரன்மெண்ட்டுக்கும் ஆட்டோமேட்டடாக ஜெங்கின்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு வந்துட்டு பில்டு இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கு டெஸ்டிங் அதில் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடுவாங்க உங்களுக்கு வந்துட்டு. சரிங்களா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒர்க் ஃப்ளோ வந்து இருக்கும் சிஏசிடியில் பொறுத்த வரைக்கும். இதனால என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப டைம் வந்து சேவ் ஆகும், நீங்கள் வந்துட்டு தனியாக மெனக்கெடணும் அவசியம் கிடையாது. எல்லா ஒர்க்குமே வந்து ஜெங்கின்ஸே உங்களுக்கு வந்துட்டு கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜெங்கின்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிறோம். உங்களுக்கு வந்துட்டு இதில் எல்லா விதமான டூலையும் நீங்கள் இன்டெகிரேட் பண்ண முடியும். இப்படி சோனார் கூப் மட்டும் இல்லை, ஆன்சிபிள் அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து கூப்பர் நெட்டாக இருக்கட்டும், இல்லைனா ஜீரோவாக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த என் நம்பர் ஆஃப் டூலை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பிளக்கின் யூஸ் பண்ணி நீங்கள் ஜெங்கின்ஸோட இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அந்த மாதிரி பண்ண முடியும். இதில் ஜெங்கின்ஸ்ல மல்டிபிள் ஜெங்கின்ஸ் மாஸ்டர்ஸ் லெவலாக உங்களுக்கு போட்டு மாஸ்டர்ல ஒன்லி கான்ஃபிகேஷன் இந்த மாதிரி மட்டும் இருக்கும், ஒன்லி ஸ்லேவில் போயிட்டு ஜாப்லாம் ரன் ஆகுறது பார்த்தீங்கன்னா ஸ்லேவில் ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க, மல்டிபிள் ஸ்லேவ் இருக்கும், ஸ்லேவில் தான் ஜாப் ஆக்சுவலாக ரன் ஆகும். மாஸ்டர் ஒன்லி ஃபார் இந்த மாதிரியான கான்ஃபிகேஷன், எப்படி வந்து கூப்பன் நெட்ல சொல்கிறோம் இல்லையா, மாஸ்டர் வந்து மல்டிபிள் நோட்ஸில் வந்துட்டு பார்ட்ஸ் மூலிமா உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே இது பண்ணுவோம் டிப்ளாய்மெண்ட். அது மாஸ்டர் வந்துட்டு அதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது தான் மாஸ்டர் டெவல். அதே மாதிரி ஜெங்கின்ஸ்ல வந்து செட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஓகே, இந்த மாதிரி தான் சிஏசிடி ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். கண்டினியூஸ் டெலிவரி ஆர் டிப்ளாய்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா, மோஸ்ட்லி டெலிவரின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது கண்டினியூஸாக கடைசி ப்ரொடக்ஷன் வரைக்கும் டிப்ளாய்மெண்ட் நடந்ததுன்னா அது பேர் சிஏ கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட்னு அர்த்தம். மோஸ்ட்லி கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டெலிவரி இருக்கும். டிப்ளாய்மெண்ட் அப்படின்றது வந்து சில இடத்துல மட்டும்தான் இருக்கும், அதாவது சில மேனுவல் டிப்ளாய்மெண்ட். ஏன்னா ஃபைனலாக ப்ரொடக்ஷன் வரைக்குமே டிப்ளாய்மெண்ட் இருந்ததுன்னா அதுதான் கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட்.
அந்த மாதிரி இல்லாமல் லாஸ்ட் வந்து ஒரு மேனுவல் இன்டர்ஸோட தான் இது பண்ணுவாங்க. அதுக்கான அத்தாரிட்டி பர்சன் மட்டும்தான் ப்ரொடக்ஷனுக்குள்ள அவங்க வந்து அந்த ஃபைல அந்த உடைய கோடை வந்து மூவ் பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு வந்து மூவ் பண்ணுவாங்க சரிங்களா. ஓகே, இந்த மாதிரி தான் ஒரு சிஐசிடி ப்ராசஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா, நாம இன்னொரு வீடியோல டெவாப்ஸ் உடைய இன்னொரு கான்செப்ட் எடுத்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா. அதுவரை தேங்க்யூ, பாய்.